இன்னைக்கு வீடியோவில லெஜெண்ட் ஆஃப்னேக் எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன்னு செக் பண்ணி பாருங்க உங்க சம்மாக்குள்ள போகலாம்

உங்க கூட இருக்கணும் ஹார்டிமன் அழிக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணிட்டேன் என்னால முடியல இந்த மாத்திரையில ஹார்டிமனை லாக் பண்ணிருக்கேன் ஏழு நாள் மட்டும் தான் லாக் ஆயிருக்கும் சொல்றா ஏன் பாய்ந்து போய் முடிச்சிடறான் அவ கனவுல பார்த்த மாதிரியே அங்க ட்ரெஸ் லெட்டர் இருக்கு அப்ப இது வெறும் கனவு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறான் எல்லாரும் ரூய கல்லறிக்கு வந்திருப்பாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலான்னு சிஸ்டர் சொல்றாங்க நீ இறுதி சடங்குல ரொம்ப பிஸியா இருந்த வீட்டுக்கு போய் ரெஸ்டிடு நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன்னு சீன் அனுப்பி வச்சிருவான் சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தோம் அப்பெல்லாம் நான் உன்னை திட்டுவேன் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன் இனிமேல் நான் உன்னை திட்ட மாட்டேன் அட்வைஸ் பண்ண மாட்டேன் நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு ஃபீல் பண்றான் உங்க அப்பா கல்லறிக்கு போய் மாஸ்டர் நீங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு நீங்க ஒரு அப்பா மாதிரி நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் சரியா பாத்துக்கல என்ன மன்னிச்சிருங்க இனி யாரையும் நான் சாக விட மாட்டேன்னு சொல்லி விழுந்து கும்பிடுறான் பாகை சுஜனை செக் பண்ணி பாத்துட்டு சுஜன் ரொம்ப வீக்கா இருக்கா இப்படியே இருந்தா ரொம்ப டேஞ்சர் அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா அவ அமைதியான இடத்துல இருந்து கல்டிவேட் பண்ணி ஆகணும்னு சொல்றாரு இன்னும் ஏழு நாள்ல ட்ரிபுலேஷன் வரப்போகுது இவ எப்படி சமாளிக்க போறாளோ ரொம்ப பயமா இருக்குன்னு சீன்னு சொல்ல இன்னும் ஏழு நாள்ல ஹார்ட் டிமண்ட் வந்துரும் ரூயி இறந்து எந்த யூஸும் இல்ல ஹார்ட் டிமண்ட் அழிக்கிறது கஷ்டம் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு சியர் பர்சன் ஹார்டிமான தன்னோட உடம்புல சீல் வச்சு அவன் ஒரு டிமானா மாறணும் அவன் வாழ்க்கையை தியாக பண்ணணும் ஹார்ட் டிமான் என்னோட வீக்னஸ்னால பிறந்தது என்னால அதை அழிக்க முடியாது அதை அழிக்கணும்னா கோபம் பேராசை முட்டாள்தனம் இதெல்லாம் இருக்க கூடாது அவன்கிட்ட ட்ரூ லவ் மத்தவங்களுக்கு உதவி செய்யற எண்ணம் இதெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்றாரு சியன் சுஜனுக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிருப்பான் சுஜன் அதுல வரைஞ்சிருக்க டிராயிங்க பத்தி கேட்டுட்டு இருப்பா தௌசண்ட் இயர்ஸ் ஆ லிட்டில் ஒயிட் ஸ்னேக் லிட்டில் மெடிக்கல் பாய்க்காக காத்திருந்துச்சுன்னு எழுதிருந்த அந்த லிட்டில் ஒயிட் ஸ்னேக் நீ லிட்டில் மெடிக்கல் பாய் நான் தான்

சாப்பிடும் போது எங்க சுஜனுக்கானோன்னு சிஸ்டர் கேக்குறாங்க அவ கிரீன் ஸ்னேக்க கூட்டிட்டு திடீர்னு அவளோட இடத்துக்கு போயிட்டா அவளால இன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனா அவளை போய் பாக்க போறேன் சிஸ்டர் வீட்டுல தனியா இருப்பாங்க எல்லாரும் ஃபேமிலியா போலான்னு சீன்னு சொல்றான் சரி நானும் லீவ் சொல்லிடுறேன் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு பிரதரின்லாம் சொல்றாரு நான் கொஞ்சம் மருந்து டெலிவரி பண்ணனும் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க நான் பின்னால வரேன்னு சீன்னு சொல்றான் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க சிஸ்டர் பிரதரின்லாம் வண்டியில போயிட்டு இருப்பாங்க நாளைக்கு மதியம் நம்ம போய் சேர்ந்துரலாம்னு சொல்றாங்க என்னோட பிரதர் இன்னும் வரலன்னு சிஸ்டர் சொல்ல

வெளியில வந்துரும் உலகத்துல இருக்கானா ஓவன் பேராசை எதுவும் இல்லாத ஒருத்தனா ஏன் மறுபடியும் சுஜனோட ஒண்ணு சேர முடியாது அவனை விட மாட்டேன்னு சொல்லுது மக்கள் எல்லாரும் டிமாண்ட் கத்திட்டு ஓடுறாங்க டிமாண்ட பிடிக்காம விட்டுட்டு வந்திருக்கீங்க பிரதரின் இன்லாவை கூட்டிட்டு போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க வந்துடுறாரு அவரை கூட்டிட்டு போயிருவாங்க டிமன் யாரும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான பிரதரின் மக்கள் எல்லாரும் ஓடி வருவாங்க பாக்கை கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான் பிரதின்லா ஹையர் ஆபிசர் கிட்ட பேசி சீன கூட்டிட்டு போயிருவாரு சிஸ்டர் என்ன யோசிச்சிருக்கனு கிரீன்ஸ் நீ கேட்கறான் சீன பத்தி தான் யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல மிஸ் பண்றேன்னு சொல்றா அப்ப போய் பாத்துட்டு

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் இந்த தண்ணியில கல்டிவேட் பண்ண ரொம்ப நல்லா இருக்குன்னு கிரீன் ஸ்னேக் சொல்ல நான் போனதுக்கு அப்புறம் நீ ஒழுங்கா கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீனை தேடி பாக்குறா அவன் இருக்க மாட்டான் அவனை தேடிட்டு வீட்டுக்கு வரா சீன் ஒரு டிமாண்ட் சொல்றாங்க அவனை பாக கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க சீக்கிரம் போய் அவனை காப்பாத்துன்னு சிஸ்டர் சொல்றாங்க சுஜன் வந்து பாகைய பாக்கணும்னு சொல்றான் சுஜன் வந்துட்டா நீ கடைசியா அவளை பார்க்க விரும்பலையான பாகை கேக்குறாரு ஆட்டி மன கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் என்னால அவளை பாக்க முடியாது தினசியன் சொல்லிடுறான் பாகைய பார்த்ததும் என் புருஷனை எதுக்காக பிழிச்சு வச்சிருக்கீங்க அவர் எல்லாரையும் காப்பாத்தினாரு யாரையும் கஷ்டப்படுத்தல அவர் டிமானா இல்லையான உங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறா இங்க இருக்கிறது துறவிங்க தான் ஹஸ்பண்ட் யாரும் இல்ல இங்க இருந்து போன சொல்றாரு நான் சீனை பாக்காம போக மாட்டேன்னு சுஜன் பிடிவாதமா இருப்பா இங்க கொல்லணும்னா என்னைய கொள்ளுங்கன்னு சொல்றா சியன் வந்து யாரும் என்னைய கட்டாயப்படுத்தல நானாதான் இந்த முடிவெடுத்தேன் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சுது நீ எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்றான் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போன்னு சத்தியம் பண்ணிருக்கோம் நீ என் கிட்ட எதையும் மறைக்கிற என்னன்னு கேக்குறா நான் எதையும் மறைக்கல நீ யாருங்கறத ஞாபகம் வச்சுக்கோ மறுபடி மறுபடி இங்க வராதுன்னு சொல்லிட்டு சீன் போயிருவான் ஏன் நீ அவள்கிட்ட உண்மையை சொல்லலன்னு பாகையை கேட்கிறாரு நான் உண்மையா சொல்லியிருந்தா அவ தலை மேல தூக்கி போட்டுப்பா அவள்கிட்ட ரொம்ப கம்மி பவர் இருக்கு இவ டிமாண்ட் மக்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாரும் இவள கொல்ல ட்ரை பண்ணுவாங்க இவளால தப்பிக்க முடியாது ஜனம் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு சொல்றான் மக்கள் எல்லாரும் பாகையை மீட் பண்ணி சீன சீக்கிரம் கொள்ள சொல்றாங்க சுஜன் எல்லாத்தையும் பாத்துட்டு இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என் புருஷன் ட்ரீட்மெண்ட் பாத்திருக்காரு இன்னைக்கு எல்லாரும் என் புருஷனையும் கொள்ள சொல்றீங்களான்னு கோவம் பாகை சீனக்குள்ள எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருவாரு ஜெண்ட கம்மி பவர் இருக்கிறதுனால இதுவும் பண்ண முடியாது மீதி இருக்க அவளோட கொஞ்சம் பவரையும் அவ இழக்க தயாராயிருவா கிரீன் ஸ்னேக் ஜாலியா தண்ணியில சுத்திட்டு இருப்பா யாரோ கூப்பிடுவாங்க

இது நல்ல சான்ஸ்னு வேகமாக கிளம்பிடுவா சீனக்குள்ள தீ மூட்டிடுவாங்க சுஜன் பறந்து வந்து என் புருஷன் நிறைய பேர் உயிரை காப்பாத்திருக்காரு இன்னைக்கு அவங்க என் புருஷனையும் கொல்ல சொல்றாங்க அவர் பண்ண உதவிக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போச்சு அப்பா இல்லாம என் குழந்தைய வளர விட மாட்டேன் சீனா இங்க இருந்து கூட்டிட்டு போவனு சண்டை போடுறா சீன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் செத்து போயிருவோம் ஹார்டிமன் கத்துது இதோட இந்த எபிசோட் முடியுது சுஜன் சீன காப்பாத்தி கூட்டிட்டு போவாளா மாட்டாளா ஹார்டிமன் அழியுமா அழியாதா இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க